சாப்பிட்டீங்களா? நாலு இட்லியாம்மா? ஏம்மா நாலு? அதாவது யாருக்குமே தெரியாது இந்த இது என்னென்னா வந்து அப்பா வந்து சோப்பு போட்டே குளிச்சது கிடையாது. அவர் லைஃப் லாங் சோப்பே எந்த சோப்பும் கிடையாது. நான்வெஜ்ஜில் எல்லாமே பிடிக்கும் அப்பாவுக்கு, எல்லாமே சாப்பிடுவாங்க. அதான் அம்மா சொல்லுவாங்க, உங்கள் அப்பா சாப்பிடாத, உங்கள் அப்பா சாப்பிடாதது என்னென்னா மனுஷனும் நாயின் தவிர மற்ற எல்லாம் சாப்பிட்டாரு. ஜப்பான் போகும்போது தான் அம்மா கேட்டாங்க, அங்கே போனீங்களே பாம்பு கறியை சாப்பிட்டீங்களே? ஆமாம், அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வந்தேன். நாங்கள் எல்லாருமே வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டோம். சாப்பிட்டு அது முட்டின்னு அந்த டப்பா காலி ஆகும் போதே அப்பா கேட்டாங்க, எப்படி இருந்ததுன்னு கேட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுப்பா அப்படின்னும். ஆமாம் அப்பா, அது என்னதுன்னு தெரியுமா? நாங்கள் தெரியாது பண்ண, அது கரங்கோரங்கு உப்பு கண்டோம்னா. அப்பா வந்து எப்பயுமே வந்து நீ உட்காந்துட்டுலாம் பாட்டு சொல்ல மாட்டாங்க, நடந்துகிட்டே தான் சொல்லுவாங்க. அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அது கடகடன்னு ஒரு ஆள் எழுதணும், ஏன்னா விட்டுட்டாங்கன்னா அடுத்த கிடைக்கல பழம் தின்னி அவள் தான் கிடைக்குதுன்னா. அப்பா இல்லை ரெண்டும் ஒன்று தான்டா கும்பிட்டு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால எங்கள் எந்த ஒரு கல்யாணம், எங்கள் கல்யாணத்தில் கூட அவங்க அப்பா சாப்பிட்டதில்லை. எங்கள் கல்யாணத்தில் கூட வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வருவாங்க, அப்பா வீட்டு மண்டபத்தில் சாப்பிட்டதே கிடையாது. ஜாதகம் நட்சத்திரம் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவர் பண்ண வந்து அஞ்சு பொண்ணு கல்யாணம், மூணு பையனுக்கு பண்ணார். இதான் பொண்ணு, இதான் பையன். அவன் ஃபோனை எடுத்தாலே எல்லோரும் என்ன சார் எப்படி இருக்கீங்க என்ன கேட்பாங்க. அது பேரை சொன்னதுக்கப்புறம் ஐயோ நீங்களா லேடிஸ் அவங்க அந்த மாதிரி, என்னோடய வாய்ஸே ஆம்பளை குரல் மாதிரி இருக்கும். வணக்கம். கார் சட்னி போட்டுக்கோ. நான் வந்து கண்ணதாசனோட அங்கே அஞ்சாவது பொண்ணு. என் பேர் கலைசெல்வி சொக்கலிங்கம். நான் இந்த ஹோட்டலில் வந்து ஒரு 20 வருஷமாக நடத்திட்டுருக்கேன். இப்போ பையன் பெரிய பையனும் மருமகளும் தான் பார்த்துட்ருக்காங்க அந்த கடையை. இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். முதல்ல வந்து எனக்கு இதில் கொஞ்சம் பயமாக இருந்தது, ஏன்னா வந்து இதை வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாமல் இதெல்லாம் ஜாக்கிரதையாக பண்ணணும், ரொம்ப வேலை இதில் அப்படிங்கிறதுனால இதை பண்ணுற ஐடியாவே இல்லை எனக்கு முதல்ல. அப்புறமா தான் அக்கா வீட்டுக்கார் வந்து நல்லா சமைக்கிறேன்னும் போது நீ ஹோட்டல் பண்ணினா நல்லா பிக்கப் ஆகும் அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஆசை என்னென்னா பியூட்டி பார்லர் பண்ணணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் வேண்டாம், நீ இதை பண்ணு அப்படின்னாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு நான்வெஜ் பிரியாணி தான் பண்ணேன். பிரியாணி ஒரு 2 நாள் போட்டோம், சரியாக போகலை. முதல் நாள் இப்போ நல்லா போச்சு, 2ஆம் நாள் நல்லா போகலை. அது பக்கம் பார்சல் வாங்கிக்கோ. போகலை. அதுக்கப்புறம் வந்து சரி நான் பிரியாணியை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வெஜிடேரியன் போட்டேன். ஈவினிங் போட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் 3 வேளையும் போடுற மாதிரி வந்துடுச்சு. இல்லை நான்வெஜ் மட்டும், அதாவது பிரியாணி மட்டும் போட்டேன், 2 நாள் தான் போட்டேன். ஞாயிற்றுக்கிழமை போட்டேன், நல்லா போச்சு. திங்கக்கிழமை அன்றைக்கி போகலை. சரி நான் அது வேண்டாம்னு நிறுத்திட்டோம் நாங்கள். ஆமாம், போகலன்னும் போது அப்போ தான் வந்து எங்கள் அண்ணன் எல்லாமே சொன்னாங்க, நம்ம வெஜிடேரியன்னும் போதே உனக்கு எப்பயுமே அது பிரச்சனை கிடையாது, அதனால வெஜிடேரியனே போடு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் சரி வெஜிடேரியன் போடாது. பெரிய அண்ணன் காந்தி கண்ணதாசன் இருக்காங்களா. அவங்க பிரியாணி வந்து எல்லாம் வந்து அந்த விரதம் இல்லாத நாளில் தான் சாப்பிடுவாங்க. விரதம்னு கூட பார்க்க மாட்டாங்க இந்த வெஜிடேரியன் போதே. அதனால் நீங்கள் அதை வந்து 3 வேளையும் அதாவது அது அதை தான் பண்ணு, அது ரொம்ப நல்லா வரும் அப்படின்னாங்க. அப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் தான் அர்த்தமில்லை இந்து மதம் புக்கு அப்பா எழுதினாங்கன்னே எங்களுக்கு தெரியும். அது ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு. நாங்களாம் வந்து ரொம்ப சின்ன வயசு தாங்க. அப்பா எங்களோட போகும்போதே 20 வயசு தாங்க எனக்கு. பெரிய பையன் மட்டும்தான் கையில் இருந்தான் குழந்தைய, அவ்வளோதான். அதனால் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அதை பற்றி தெரியாது. ஆ, பொம்பளை எங்களை மட்டும் இல்லை, 5 பொண்ணையும் அப்படி லட்டு மாதிரி பார்த்துப்பார், அப்படி பார்த்துப்பார். அதான் சொல்கிறேனே, காலையில் எனக்கு 8 மணி ஸ்கூல்னால் 7:30 தான் எந்திரிப்பேன். எங்கள் அம்மா வந்து அடித்து எழுப்புவாங்க, எந்திரின்னு சொல்லி எங்கள் அப்பா பின்னாடியே வந்து திட்டுவாங்க, விட்டுட்டு பாவம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் வெளியே கல்யாணம் ஆகி வீட்டுக்கு போனால் எப்படி இருப்பாலும் தெரியாது. அதனால் இங்கே அவங்க சந்தோஷமாக இருக்கனால நம்ம வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு. ரொம்ப செல்லம் எல்லாருமே. அதுவும் இல்லாமல் எங்கள் பெரியம்மா வீட்டில் ஒரு பொண்ணு, நான் 2 பேருமே குண்டு. எங்கள் 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு, ஏன்னா அவங்க அக்கா மாதிரி இருப்போம் நாங்கள் அப்படின்றது. இல்லை நாங்கள் தான் அப்பாவோட பாட்டை பற்றி அப்பாட்ட டிஸ்கஷன் பண்ணுவோம். ஏன்ப்பா எங்களை பற்றி என்னப்பா பாட்டை எழுதியிருக்கீங்கன்னும், அதை நாங்கள் ஒரு பாட்டை எடுத்து வச்சு அதை சொல்லுவோம்.
இவங்க இந்தந்த கேரக்டர் இவங்க அவங்க அப்படின்ட்டு. அது வந்து ஒரே ஒரு ஊர்லேயே ஒரே ஒரு ராஜான்னு அந்த பாட்டு வரும்ல, அதில் பெண்டை அது ஒவ்வொரு கேரக்டரை பற்றி நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் அண்ணனுங்களை குறிப்பிட்டு சொல்லுவோம். அது அந்த மாதிரி அதுதான் தெரியும்ல. நாங்கள் பார்த்ததெல்லாம் பார்த்ததில் என்ன இல்லை அந்த ஆம்பளை பிள்ளைங்களை மட்டும்தான் நாங்கள் சொல்லுறது, எங்களை பற்றி நான் சொல்ல வரல. அதில் அந்த ஆம்பளை பிள்ளைங்க இப்போ ஒருத்தன் பெண்டாட்டியின் கால் காவல் இருந்தான்னு படுக்கையில் முல்லை வச்சு பார்த்துருந்தானா, அது ஆம்பளை பிள்ளைங்களை மட்டும்தான் வரும். அது வந்ததில்லை. அப்பா கடைசியாக அந்த கண்ணை களிமண் பாட்டு மூன்றாம் பேர் எழுந்தப்போ வீட்டில் எழுதினப்போ நான் பார்த்தேன். நான் இருந்தேன் நானும் எல்லாருமே இருந்தோம். பட் வந்து அப்பாவை பார்க்கணும்னு நாங்கள் நின்றுட்டு இருக்கும் போது தான் அப்பாவோட பியை வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி அப்பா வந்து பாட்டை எழுதிட்டுருக்காங்க, உள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நான் கொஞ்சம் அப்பா டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அப்பா டக்குன்னு அந்த கண்டினியூட்டி போயிடும் அப்பாவுக்கு, அதனால் வந்து இப்போ போகக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டு எழுதி முடித்தோன்னு அப்பாட்ட போய் அப்பா அமெரிக்கா கிளம்புறாங்கன்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம் போய் நாங்கள். அது அதனால் நான் வீட்டில் அப்பா பாட்டு இருந்தேன், அப்பா பார்த்தேன். கடைசி பாட்டு தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நான் பார்த்தது. படத்தில் இல்லை இல்லை படத்தில் வந்து அப்புறம் நான் அம்மா வந்து அமெரிக்கா போயிட்டு அப்பா வந்து அப்பாவை கூட்டிகிட்டு வந்து அப்பாவும் போய் அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் கழித்து தான் நாங்கள் அந்த படத்தை தியேட்டர்லேயே போய் பார்த்தோம். நானும் அம்மாவும் போய் பார்த்துருந்தேன். அம்மா அழுதாங்க, இந்த பாட்டு தான் அவங்க அப்பா கடைசியாக எழுதுனாங்கன்னு சொல்லி அம்மா அழுதாங்க. அது கஷ்டமாக இருந்தது. அம்மா அம்மாவை நினச்சிட்டு அம்மா ஓன்னு அம்மா அழுதுட்டு இருந்தாங்க. ஐயோ என்ன ஃபோனை எடுத்தாலே எல்லோரும் என்ன சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அது பேரை சொன்னதுக்கப்புறம் ஐயோ நீங்களா லேடிஸ் அவங்க அந்த மாதிரி என்னோடய வாய்ஸே ஆம்பளை குரல் மாதிரி இருக்கும். நிறைய இருக்குது இப்போ இவ்வளோ பேர் தான் பாடுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து இன்னொன்று எல்லாமே பிடிக்கும். ஆனால் இப்போ சமீபத்தில் கேட்ட பாட்டு என்னென்னா, நான் வந்து அந்த ஃபேஸ்புக்கில் வந்து அந்த ஃபேஸ் ஸ்டோரின்னு போடுவாங்களே அதில் போட்டுக்கிட்டே இருப்பேன் எல்லா பாட்டும். அது ஆண்டவ முகத்தை பார்க்கணும், அவனிடம் ஒன்றே ஒன்று கேட்கணும், ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும், அர்த்தமாக இருக்கும், கோர்வே வரும் பாட்டு. அது என்னது காமெடி அது மாதிரி ஸ்வீட், அது என்னன்னு கேங்க. நான் இது வரத்துக்கு முன்னாடி ரொம்ப பயந்தேன் பண்ணுறதுக்கு, ஏன்னா பத்திரமா ஜாக்கிரதையாக பண்ணணுன்றது. இப்போ வந்ததுக்கப்புறம் இதை விட்டு போகிற ஐடியாவே எனக்கு இல்லை. எனக்கு எல்லாம் நிறைய பேரை பார்க்குறோம், தெரியாதவங்கெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப ரொம்ப வந்தால் விசாரிப்பாங்க, என்ன அவங்க நீங்கள் வரலையே அப்படின்னு சொல்லி. ஆமாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப இப்போ கூட வந்து கேட்பாங்க, அம்மா வரலையான்னு கேட்பாங்க. பையன்ட்ட சனிக்கிழமை வாங்கம்மா எல்லாருமே பார்க்கலாம்மா. அம்மாட்ட கற்றுக்க சான்ஸே இல்லை. எனக்கு 8th படிக்கும் போதே கல்யாணம் ஆகிடுச்சு. அது கல்யாணம் ஆகிடுச்சு. அம்மா எங்கள் ஃபுல்லாக எங்கள் மாமியார் வீட்டில் தான். என்னது ஒரு 6 இட்லி பாசக்க இட்லி சாப்பிட எனக்கு வந்து 1976 கல்யாணம் ஆச்சு. 77 வந்து என் பையன் பிறந்தான். என் பையன் பிறக்கிறதுக்கு என் பையன் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தான். சனிக்கிழமை அப்பாவோட அண்ணன் இறந்து போயிட்டாங்க. அப்பா இறந்ததுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து ஏல் ஸ்ரீனிவாசன் அவங்க பேர், மறுநாள் காலையில் வந்து எனக்கு குழந்தை பிறந்திருந்தது. அப்போ அப்பா அங்கேருந்தே அவங்க அண்ணன் வீட்டிலேருந்தே அப்பா சொல்லி விட்டாங்க, எங்கள் அண்ணனே பிறந்திருக்காரு அந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இங்கே எங்கள் உட்காந்துருந்தானே பையன், அவன் தான் பேர் ஸ்ரீனிவாசன். அவனுங்க அது அப்பாவே வச்ச பேர் தான் அவனுக்கு ஸ்ரீனிவாசன் சொல்லி. அது அந்த 2 பையன் சரவணன் இன்னொரு பையன் சின்னவன் 2வது பையன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு 2 பேருக்குமே நான் அந்த ஹோட்டலில் விட்டு வரும்போது 2 பேருக்குமே பிரித்து கொடுத்துட்டோம். ரெண்டு பேருக்குமே பிரித்து கொடுத்துட்டோம் ஹோட்டலில். ஆமாம் இவன் கண்டினியூ பண்ணால் அவன் வந்து சரியாக போகலை. இப்போ அவன் வந்து அவன் கார் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். சரவணன் கண்ணதாசன் அவங்க சொக்கலிங்க அவங்க எங்கள் வீட்டுக்காரர். அவங்க வந்து ரேலிஸ் இந்தியாவில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க அந்த ரிட்டையர் ஆகி வந்துட்டாங்க அங்கேருந்து. இப்போது வீட்டில் தான் இருக்காங்க அவங்க.
வருவாங்க அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் தான் ஹெல்ப்பு. ஹோட்டல் ஆரம்பித்ததுல இருந்து அவங்க தான் எனக்கு ஹெல்ப்பு ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு இவங்கெலாம் படிச்சுட்டு இருந்தாங்க ஸ்கூலில், நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு எல்லாமே ஹெல்ப்பு. நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஆரம்பித்ததே இந்த ஹோட்டலை. அவங்க பேட்டி கூட குடுன்னு வெளில நிற்கிறாங்க, வரமாட்டாங்க உள்ள. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். இல்லை அதாவது நான் பேட்டி கொடுக்கறதோ பேசுகிறதோ எதாக இருந்தாலும் செய் செய் நீ அந்த மாதிரி பண்ணு பண்ணுன்னு வாங்க ஊக்கம் கொடுப்பாங்க. அது நல்ல வெளில நின்றுறாங்க இந்தாங்க. இது வந்து எல்லாமே இன்னும் இல்லை, ஒரு ஈவினிங் மட்டும்தான். இப்போ கொரோனாக்கு அப்புறம் ஈவினிங் மட்டும்தான் வச்சுருக்கான். இங்கே வாங்க, ஈவினிங் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஈவினிங் முன்னாடி வந்து 3 வேளையும் வச்சுருந்தாங்க, நல்லா போயிட்டுருந்தது. கொரோனாவில் ரொம்ப இதுவாகிடுச்சு. இப்போது ஈவினிங் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வெயில் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருவாங்க 3 வேளையும். நிறைய இருக்குது, தோசை வெரைட்டியை மட்டும் ஒரு 60 வெரைட்டி இருக்குது. இடியாப்பம், இடியாப்பம் புட்டு, அப்புறம் வந்து வடை, இதெல்லாம் நல்ல ஃபாஸ்ட் மூவிங். இதெல்லாம் இட்லி, அப்புறம் வந்து பூண்டு தோசை இங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். பூண்டு தோசை தான் எல்லாருமே கேட்குறது. இவங்க தான் எங்கள் வீட்டில். நான் வந்து அவங்களோட மாப்பிள்ளை, கண்ணதாசனோட மாப்பிள்ளை. இவங்க நம்ம வந்து என் ஒய்ஃபு, அவங்க கலைசெல்வி. அவங்களோட ரெண்டாவது இவங்க. எனக்கு நேட்டிவ் வந்து என் பேர் சொக்கலிங்கம். நேட்டிவ் வந்து எனக்கு காரைக்குடி. திடீர் கல்யாணம் தான், 10 நாள் கிடையாது, காதல்லாம் கிடையாது. அவரோட கனவுல வந்து நான் வந்து சிஸ்டருக்காக மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக போனோம். அவங்க சொன்னாங்க கவிஞர் வீட்டில் கேட்டீங்கன்னா எங்களை பற்றி தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் கவிஞர் வீட்டுக்கு போனோம். கவிஞர் விட்டு பேசிக்கிட்டு இருக்கையில் கவிஞர் வந்து என்னை மேலே எங்கேயுமாக பார்த்தாரு. பார்த்து கொஞ்சம் என்ன, இப்போ யார் பையன் அப்படின்னா எங்கள் அப்பா சொன்னார் என் பையன் தான் அப்படின்னாரு. என்ன பண்ண, அலங்கப்பிச்சட்டியாக இருந்தது, அலங்கப்பிச்சட்டியாக. அப்போ அவர் சொன்னார் நான் பையன் தான், என்ன பண்ணாங்கன்னா சிட் ஃபண்டு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு மயிலாப்பூரில் அப்படின்னா. அப்போ இது பண்ணார் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். நான் கொஞ்சம் தம்பி வெளியில் இருங்கன்னாரு, பார்த்து வந்தோம் உடனே 10 நாளில் கல்யாணத்தை இது பண்ணேன். அவர் கனவுல வந்து நான் வந்தேனா யோகி நட்சத்திரம்னால என்ன. அதாவது அப்படி இல்லை, அதாவது வந்து அப்பா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்பா கண்ணா அப்போ வந்து அவங்க வந்து 2 பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இன்னொரு 3 பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 பொண்ணு தான் வேலை கல்யாணம் ஆகணும், என் நானும் என் தங்கச்சியும். கேட்கலையா, என் தங்கச்சியும் எனக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகணும். அப்போ பயம் வந்துருச்சு, அப்பா உடம்பு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்பா வந்து ஒரு நாள் கஷ்டமாக இருந்தது. மத்தியானம் அப்படியே அந்த கஷ்டத்துலேயே அப்பா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ மத்தியானம் இவங்க ஃபேமிலியாக வந்து இருந்திருக்காங்க. பார்த்த உடனே அப்பாவுக்கு இவர் ரொம்ப பிடிச்சி போச்சு, இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பேர் கேட்டால் இவர் இது ரோகிணி நட்சத்திரம் கருப்பாக வேறு இருந்தோன்னா கிருஷ்ணனே எனக்கு அனுப்பிச்சது. கிருஷ்ணனே எனக்கு அம்சா, அந்த அம்சா மாப்பிள்ளை அப்படின்வாங்க அப்பா. அது அப்பா வந்து இது அர்த்தம்ல இந்த வருஷத்துல இது எழுதியிருப்பாங்க. இவர் வந்து ரொம்ப அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்பாவோட ரொம்ப விருப்பத்துல தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டாங்க. 4 இட்லியாம்மா? ஏமா 4 இட்லி அதுவா? அது எவ்வளோ கம்மலி, அது எவ்வளோ? அது அந்த ஸ்வீட்டு 40 ரூபாய். ஜாதகம் நட்சத்திரம் ஒன்றுமே கிடையாது. அவர் பண்ண வந்து 5 பொண்ணு கல்யாணம், 3 பையனுக்கு பண்ணார். இதான் பொண்ணு, இதான் பையன். அவர் ஒரு நாள் கூட ஜாதகம்ன்றது பேர் ராசி ஒன்றும் பார்க்கல. ஆனால் அத்தனை நாங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கோம். இந்த பேர் ராசி இந்த ஜாதகம் அது வந்து அவர் தெய்வ வாக்கு. அது அதான் தெய்வ வாக்கு. அவர் இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளை சொல்லிட்டு வந்துகிட்டே இருப்பார். அது பார்த்தா எங்கள் பெரிய அண்ணனுக்கு செவ்வாதோஷம் இருந்தது, பார்த்தா அவங்க மிஸ்ஸஸுக்கும் செவ்வாதோஷம் இருந்தது. அது எனக்கு தெரியும் பார்க்கல, அதுக்கப்புறம் தான் தெரியும் அது செவ்வாதோஷம் இருந்ததுன்ட்டு. அந்த மாதிரி வந்து அப்பா சொல்கிறது தான், இதான் இதான் பொண்ணு இதான் பையன், அவ்வளோதான். அது பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். இப்போல்லாம் ஏதோ ஜாதகத்தை தூக்கிட்டு போகிறாங்க, பேர் ராசி அது இதுன்னு பார்க்குறாங்க, ஒன்றுமே கிடையாது. ஆனால் இது எங்கள் பண்ணி அவங்க 8 கன்னியான்னு எங்கள் 14 பேருமே நல்லா இருக்கிறோம்.
எல்லாருமே நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து எனக்கு அதுக்கப்புறம் அந்த ஜாதகன்றது நம்பிக்கையே இல்லை. பொதுவாகவே அப்பா வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எங்கே எங்கேயுமே சாப்பிட மாட்டாங்க. எந்த ஒரு விசேஷம் வீட்டில் எங்கேயுமே சாப்பிட மாட்டாங்க. பின்னாடி அவங்க பிஏ வந்து அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அங்கே என்ன சாப்பாடு அவங்க என்ன இருக்கோ அதை கொண்டு வராங்க, அது வீட்டில் அப்பா வச்சு சாப்பிடுவாங்க. வச்சனா எப்பயுமே அப்பா வீட்டில் வந்து தான் சாப்பிடுவாங்க. அவங்க ரூமில் வந்து ஏசி போட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ அந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்ப பிடிக்கும். அது நான் அதுதான் அப்பாவோட அப்பா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற டைம் வந்து அந்த நைட்டில் மட்டும்தான். அது நைட்டு அது ஆயிரும், ஒரு மணி ஆயிரும். அப்பா சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு மணி ஆயிரும். அது சாப்பிட முடி அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் எங்கள் எந்த ஒரு கல்யாணத்து எங்கள் கல்யாணத்தில் கூட அவங்க அப்பா சாப்பிட்டதில்லை. எங்கள் கல்யாணத்தில் கூட வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்பா வீடு மண்டபத்தில் சாப்பிட்டதே கிடையாது. அப்படி சாப்பிட்டு வெளியூராக இருந்ததுன்னா சாப்பிட்டா அது கூட வந்து அப்பா தங்கியிருக்க ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அங்கே கூட சாப்பிட்டதில்லை அப்பா. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தது கிடையாது. சாப்பிட மாட்டாங்க. வீட்டு சாப்பிடுவாங்க, ஆனால் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவாங்க. அது என்னமோ அப்பா ஆச்சரியம் என்னென்னா வந்து இதில் தான் நான் பார்த்தேன். எங்கள் மாமனார் வீட்டில் சாப்பிட்டது தான் பயங்கர ஆச்சரியம். அம்மாட்ட திருப்பி திருப்பி கேட்டேன். பொண்ணு பார்த்து போ முடித்ததுக்கப்புறம் அவங்க விருந்து வச்சாங்க, கல்யாணம் ஆகலை அப்போது. அப்போ வந்து அம்மா அப்பா சாப்பிட்டாங்களாம்மா, அப்பா சாப்பிட்டாங்களாம்மான்னு கேட்டேன். ஆமாம் அவங்க அப்பா சாப்பிட்டாங்க வந்து அங்கே அப்படின்னு அங்கே பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கான காரணம் என்னம்மா? அப்பாவுக்கு அது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்ணும். அந்த அறிவுரையில் பேசிக்கிட்டு அந்த மாதிரி சாப்பிடலாம் பிடிக்காது. கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் ரசித்து சாப்பிடுவாங்க அப்பா எப்பயுமே. அதனால் அதனால் வீட்டில் எடுத்தாந்து வச்சு தான் சாப்பிடுவாங்க எப்பயுமே. அப்பாவுக்கு பிடிச்ச உணவுகள்லாம் அப்பாவுக்கு பிடிச்சது நான்வெஜ் தான். அது பிடிச்சது. அதுக்கப்புறம் வந்து செட்டிநாடு ஐட்டம்ன்றது வெள்ளப்பணியாரம். அப்புறம் வந்து ஸ்வீட் பிடிக்காது, எப்பயுமே ஸ்வீட் பிடிக்காது அப்பாவுக்கு. இட்லி இடியாப்பம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு. அது என்னென்னா இது வந்து முறுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் ஊர் பக்கம் தேங்குழல்னு சொல்லுவாங்க, பச்சை முறுக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா கட்டை புளிஞ்சிட்டு உடனே எடுத்துருவாங்க அது எண்ணெயிலேருந்து. அது ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் வெள்ளப்பணியாரமும் அதுவும் கொஞ்சம் ப்ரெஷர் ஏறும். அதனால் வந்து அது கொஞ்சம் பார்த்து பார்த்து சாப்பிடுவாங்க அப்பா அதை பயந்துட்டு. ஆனால் அது ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ்ஜில் எல்லாமே பிடிக்கும் அப்பாவுக்கு, எல்லாமே சாப்பிடுவாங்க. அதான் அம்மா சொல்லுவாங்க, உங்கள் அப்பா சாப்பிடாத உங்கள் அப்பா சாப்பிடாதது என்னென்னா மனுஷனு நான் தவிர மற்ற எல்லாம் சாப்பிட்டாரு. அது சின்ன பிள்ளையிலேருந்தே. ஏன்னா அப்பாவோட அம்மா வந்து சூப்பராக சமைப்பாங்களாம் நான்வெஜ். அது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட அப்பா வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் போய் அமராவதி புதூரில் அப்பா வந்து அந்த ஆசிரமத்தில் இருக்கும் போது அங்கே ஃபுல் வெஜிடேரியன். நான்வெஜ் சாப்பிட்றதுக்குன்னு செவரியர் குச்சி வெளில வந்துருவாரோ அப்பா வந்து. அங்கே வந்து படிக்க வச்சுருந்தாங்க. அங்கே போய் படிக்க வச்சு ஏன்னா இது ஒரு பயங்கரமாக படிக்கிற காலத்தில் அங்கே தங்கியிருந்தாங்க. படிச்சுட்டு இருக்காங்க குருகுலம். அது எங்கே இது செட்டிநாடு அமராவதி புதூர். நாங்கள் இப்போ போய் பார்த்துட்டு வந்தோம். அதனால் பெரிய ஸ்கூல் ஆக்கிட்டாங்க. முன்னாடி வந்து அது ஒரு ஆசிரமமாக இருந்தது. அவங்க காமிச்சிருந்தாங்க செவரியரி குதிச்சு அதெல்லாம் காமிச்சாங்க அவங்க. இந்த இடம் இல்லை அங்கே வேலை செய்கிறவங்க அப்பா இருந்த காலத்துலேருந்து ஒரு பெரியவர் இருக்கார். ஆனால் அவர் காது கேட்கல, நாங்கள் பேசுனது புரியல அவருக்கு. அது அப்பாவுக்கு வந்து வெளியூர்லேருந்து ஒரு டின்னு நிறைய உப்புக்கண்டம் வந்தது. உப்புக்கண்டம் தானே கறி காய வச்சது தான் அது. அதை வச்சுட்டு அம்மா அதை வந்து நாங்கள் எல்லாருமே வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டோம். சாப்பிட்டு அது டின்னு அந்த டப்பா காலி ஆகும் போதே அப்பா கேட்டாங்க எப்படி இருந்ததுன்னு கேட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுப்பா அப்படின்னும். ஆமாம் அப்பா அது என்னதுன்னு தெரியுமா? நாங்கள் தெரியாது பண்ணேன். அது கருங்குரங்கு உப்பு கண்டோம்னா அப்படியே பாரு நீங்கள் எல்லாம் குரங்கு மாதிரி தெரிய போகிறீங்க பாருன்னு அப்பா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்களை. அப்பா சாப்பிட்றாங்க சொல்கிறேன். எல்லாமே அப்பாவுக்கு வந்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. இதுதான் பிடிக்குன்றது கிடையாது. அப்பாவுக்கு வந்து அவர் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. இப்போ இதுக்குள்ள ஜப்பான்லாம் போகும்போதே அப்பா எல்லாமே சாப்பிட்ருக்காங்க. பாம்பு கறியெல்லாம் சாப்பிட்டாங்களாம் அதெல்லாம். அதுவும் அதோட சரி வீட்டிலலாம் பண்ணது கிடையாது. அது ஒரு தடவை சாப்பிட்டு பார்க்கணும் ஒரு ஆசை. அது மட்டும்தான். அதில் என்னமோ அது நான்வெஜ்ஜில் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது. அது தாய்லாந்துலாம் போயிருக்காரு. ஆமாம் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, அது தெரியல. இப்போ இந்த ஜப்பான் போகும்போது தான் அம்மா கேட்டாங்க அங்கே போனீங்களே பாம்பு கறியை சாப்பிட்டீங்களே. ஆமாம் அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வந்தேன் நாங்கள். அதனால் அது தெரியல. எனக்கு பிடிச்ச பாட்டுண்ணா எல்லாமே எனக்கு பிடிக்கும் சார். எல்லாம் அதோட எனக்கு பிடிச்சது என்னென்ன எல்லாமே வந்து
அதை பி சுசில டிஎம்எஸ் அப்பா எம்எஸ் விஸ்வநாதன் இந்த ஒரு காம்பினேஷனில் எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இன்றைக்கி இப்போ காரில் வரும்போது கூட இப்போ சாயந்தரம் ரேடியோவில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த வயலினில் அந்த கிட்டத்தட்ட விஸ்வநாத மாமா மியூசிக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயலின் வயலினிஸ்ட் வச்சு தான் பண்ணுவாங்க. நம்ம பேசுகிற மாதிரியே இருக்கும் அந்த வயலினோட இது, அது ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கே, இனிமையாக இருக்கும். அதனால் அது ரொம்ப பழைய பாட்டு எல்லாமே எனக்கு, அப்பாவோட பாட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். என்ன ஒரு சமயத்தில் எனக்கு பயங்கர டிப்ரெஷனில் இருக்கும் போதே அம்மாவே வந்து சொன்னாங்க, அம்மா சொன்னால் ஏன் இவ்வளோ கவலைப்படுறியோ, உங்கள் அப்பா பாட்டு எப்படி, உங்கள் அப்பா எப்படி எழுதியிருக்காரு பாரு பாட்டை, அந்த பாட்டை எனக்கு கேளு, கேட்டின்னா அதுலேயே உனக்கு தெளிவு வந்துடுவோம்னாங்க. அதுதான் வந்து மயக்கமா கலக்கமாவில் வந்து உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு, உன்னை விட இன்னும் உனக்கு வந்து இப்போ கையில் பணம் இல்லைன்னு நினைக்கிற, உன்னை வந்து வீடே இல்லைன்னு எவ்வளோ அத்தனை சொந்த வீடு வச்சு எல்லாம் வச்சிட்டு இருக்கிற அவங்களெல்லாம் விட நீ எவ்வளவோ தேவலைன்னு நினைக்கலாம்ல, அந்த மாதிரி வந்து எப்பயுமே வந்து மேலே பார்க்காத கீழே பாரு அப்படின்வாங்க. எங்கள் அப்பாவோட முதல் ரசிகை வந்து எங்கள் அம்மா தான். என்ன படிச்சீங்க? நான் 8th தான் படிச்சிருந்தேன். 8th படிக்கும் போதே கல்யாணம் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் எதுவும் சொல்லலையா அப்பா கிட்ட? இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னே எனக்கு தெரியாது. மேடையில் கொண்டு போய் நிற்க வச்சோன்னே என்ன பண்ணுறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து 14 கெல்லு. நாங்கள் அந்த மாதிரிலாம் அப்பாட்ட அவ்வளோ க்ளோஸாலாம் பேசினது கிடையாது. அதனால் அப்பா எங்களுக்குலாம் ஒரு தெய்வம் மாதிரி. அதனால் நாங்கள் அவ்வளோலாம் போய் அப்பாட்ட க்ளோஸாக போய் கேட்டதெல்லாம் கிடையாது. அம்மாட்ட கேட்டோம், அம்மா என்ன சொன்னது, என்ன சொன்னாலும் உட்காரணும் உட்காரும் எந்திரின்னு மிரட்டலாம் மாட்டாங்க, ஒன்றும் அது மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. பயங்கர ஒரு மரியாதை அப்பா கிட்ட, அவ்வளோதான். பொண்ணு பார்க்குறதுக்காக போயிருந்தோம், எங்கள் ஃபேமிலியெல்லாம் போயிருந்தோம். கவிதாங்கிறண்ணா கவிஞர் வீட்டுக்கு வந்தோம். அப்போ என்ன பண்ணாங்க, காஃபியெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. காஃபி கொடுக்கல, இவங்க கொண்டாந்து கொண்டாந்து கொடுத்தாங்க. பொண்ணு கொண்டாந்து இதுதான் இவங்க கொண்டாந்து கொடுத்தாங்க. என்கிட்ட கொடுத்தோன்னே என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அம்மா இப்போ பொண்ணு இல்லை யாரும் அம்மாவா இது, காஃபியெல்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. இதுதான்டா பொண்ணு அப்படின்னாங்க. எனக்கு என்னம்மா பொண்ணு இதுதான் பொண்ணுங்க, இது அம்மாவா பொண்ணுலாம் தெரியலையே அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். குண்டா உயரமாக இருப்பேன், யார் அப்படி இருக்கையில இதான் பொண்ணு அப்படின்னாங்க. நான் வீட்டில் வந்து சண்டை போட்டேன், என்னம்மா நான் வந்து இப்படி நான் இதெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தேன், இது போய் இப்படி இது பண்ணிங்களே கவிஞர் பண்ணணும், நீ அதை பற்றி ஒன்றும் இது பண்ணிக்காத. ஒன்று இதுதான் பொண்ணுன்னு சொன்ன உடனே, ஏன்னா இவ்வளோ குண்டாக இருக்காங்க, இவ்வளோ இதாக இருக்காங்க, என்னம்மா நீங்கள் பாட்டுக்கு இது பண்ணிட்டீங்களே அப்படின்னு எங்கள் அம்மாட்ட நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். கவிஞர் சொன்னால் சொன்னது தான்டா, இதான்டா பொண்ணுவோம் உனக்கு, நீ ஒன்றும் இது பண்ணிக்காத, நாங்கள் சொல்கிற மாதிரி இது பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்போ விழுந்தது தான். ஆனால் ஒரு வார்த்தை கூட எங்கள் மாமியார் வீட்டில் வந்து எவ்வளோ நம்ம எதுவுமே கேட்கல. கண்ணதாசன் வீடுன்னு அவங்க பேசாமல் இருந்தால் ஒன்றுமே வாய திறந்து எதுவுமே கேட்கல. அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும் எங்கள் மாமனார். இருக்கும் அமெரிக்கான் இதை சொல்லணும் இல்லையா? ஏர்போர்ட்டில் இருக்கையில் அமெரிக்காவுக்கு பரப்பிட்டு இருந்தார். பரப்பிட இல்லை, வீட்டிலேருந்து ஏர்போர்ட் போயிட்டோம். ஏர்போர்ட் போனால் அமெரிக்காவுக்கு பிறப்பிட்டிருக்கா, ஏர்போர்ட்டில் எல்லாம் இருந்தாங்க. அப்போ தான் இந்த கண்ணே கலைமானே அந்த பாட்டு இல்லை இல்லை ஏர்போர்ட்டில் தான் விஸ்வநாதன் வீட்டில் எழுதுனாங்க. இல்லை நான் பார்த்தேன் அப்பா வீட்டில் எழுதுனது. ஆமாம், நைட்டு நீங்கள் அப்பா அமெரிக்கா கிளம்பும்போது நைட்டு 7:30-8 ஃப்ளைட்டு, ஃப்ளைட்டு வந்து 10 அப்பா 7:30 கிளம்பிட்டாங்க. கடைசியாக ஆமாம் கடைசியாக போகும்போது அப்போ சாயந்தரம் வந்து 5:30 இருக்கும். 5:30 தான் வந்து அப்பா பாட்டு எழுதிட்டு இருந்தாங்க. பாட்டு எழுதிட்டு இருக்கும் போது தான் வந்து நாங்கள் உள்ளே போக முடியல. அதுக்கப்புறம் தான் அப்பா பாட்டு எழுதி முடித்ததுக்கப்புறம் தான் அப்போ நான் பார்த்தேன் அப்பா. அப்பா வந்து எப்பயுமே வந்து நீ உட்காந்துட்டுலாம் பாட்டு சொல்ல மாட்டாங்க, நடந்துகிட்டே தான் சொல்லுவாங்க. அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அது கடகடன்னு ஒரு ஆள் எழுதணும், ஏன்னா விட்டுட்டாங்கன்னா அடுத்தது அப்பாவுக்கு டக்குன்னு அந்த கோர்வே வந்துக்கிட்டே இருக்கும் அப்பாவுக்கு, அதனால் அதை எழுதணும்னு. அப்பா நடந்துகிட்டே இருந்தாங்க, நாங்கள் மெல்லமாக எட்டி பார்த்துட்டு ஓடி வந்துட்டேன். அப்பா நடந்துகிட்ருக்காங்க பாட்டை எழுதிட்டு இருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் தான் உள்ளே போய் அப்பாவை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக தான் அப்பா அமெரிக்கா போகிறாங்க. வெளியூருக்கெலாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் வெளியூருக்கெலாம் போனாங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு அப்புறமா நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறதுனா கூட கொடுப்பாங்க. அந்த பழக்கத்தில் இவங்க மாலை வாங்கிட்டு வந்தாங்க, நான் ஒரே சண்டை, அது எப்படி நீங்கள் மாலை போடலாம், அப்பா ஊருக்கு தானே போகிறாங்க, எதுக்கு நீங்கள் பிறந்த நாளில் கொண்டாடுறாங்கன்னு கேட்டேன். அது என்னமோ எனக்கு ஒரு அறம் மாதிரி இருந்தது, சரியா இல்லை எனக்கு அந்த மாலை போடும் போதே.
சொன்னேன் எனக்கு என்னவோ மனசுக்கு என்னவோ மாதிரி இருக்குது அப்படின்னா நீ வேலையை போடுவோம் வாய பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி இவங்க மாலை போட்டு அப்புறம் நாங்கள் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு வந்தோம். அது அது கடைசியாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து அப்பா அமெரிக்காவில் இருக்கும் போதே வந்து அம்மாவும் இருந்தாங்க. அப்போது அப்பாவுக்கு வந்து அப்போ உயிர் போகிற டைமு. அப்போது நைட் வந்து எங்கள் வீட்டில் இருந்தேன், நைட்டு வந்து அம்மா வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபோன்லாம் என்ன பண்ண அப்பா சீரியஸாக இருக்காங்கன்னு கேட்டுட்டு எல்லாம் வீட்டுக்கு போய்ட்டோம். நம்ம வந்து தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தா நைட்டு வந்து கனவுல வந்து அப்பா வந்து என் மடியில் என் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்து என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போமா எனக்கு என்னமோ மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அப்படியே மடியில் சாஞ்சாங்க. சாஞ்சோன்னா அப்பா அப்பா என்ன என்னப்பா என்னப்பான்னு கேட்டுட்ருக்கோம். மடியிலேருந்து அப்படியே நழுவினே கீழே போகிறாங்க. அப்பா 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 அப்பான்னு கூப்பிட்றேன். டக்குன்னு அதுக்குள்ளே கதவு தட்டுற சத்தம் கேட்டு எழுந்திரிச்சு சுருட்டி உட்காந்து எழுந்திரிச்சு அப்புறமா பார்த்தா இங்கே வந்து சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இவங்க ஒன்றும் சொல்லலை, வா நேராக வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போகலாம் வான்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அப்பா தவறிட்டாங்க. ஒன்றரை இருக்கும். அப்புறமா வீட்டில் வந்துட்டு அப்புறம் தான் நான் சொன்னேன் என் மடியில் தான் உயிர் போச்சு, என் மடியில் தான் உயிர் போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அம்மா அங்கேன்னு சொன்னாங்க. இப்போ சொன்னாங்க இந்த இந்த உயிர் வந்து கண்டிப்பாக வந்து அமெரிக்காவில் போயிருக்காது, நம்ம நாட்டில் தான் தமிழ்நாட்டில் நம்ம வீட்டில் தான் போகும் அப்பாவுக்கு அந்த உயிர் அப்படின்னாங்க. சொன்ன மாதிரியே அது அப்பா என் மடியில் தான் போச்சு. நான் நினைக்கும் போது கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கு கொடுத்து வைக்காமல் போயிடுச்சு. ஆ இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அப்பா வந்து கனவுல அங்கேருந்து அது அந்த வீட்டு அந்த வீட்டுக்குள்ளே தான் அப்பா இருப்பாங்க. அந்த வீடு தான் ரொம்ப பிடிக்கும், அந்த டீநகர் வீடு. அந்த வீட்டுக்குள்ளே அப்பா விறுவிறுன்னு டைனிங் டேபிளில் நானும் எங்கள் அத்தை பொண்ணு உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்பா அங்கேருந்து வாசல்லேருந்து குண்டு குண்டாக இருந்தாங்க. அப்பா அழகாக சிரிச்சுக்கிட்டு அப்பா அங்கேருந்து நேராக வந்து என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க. என்னப்பா அப்படின்னு நான் கேட்குறேன். என் ஏத்தாப்பில் யாரோ உட்காந்துருக்காங்கன்னு அப்பா திரும்ப போனாங்க. அப்பாவோட அக்கா பொண்ணு தான் என் ஏத்தாப்பில் உட்காந்துருந்தது, எங்கள் அத்தை பொண்ணு. அசை நான் மாமா மாமா நான் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு அவ சொன்னான். நீ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க. ஏம்மா அப்பா எப்பயுமே நைட்டில் வந்து அம்மாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. வாங்கி வர்றது வாங்கிட்டு வரணும். அப்போ அம்மாவுக்கு என்னப்பா வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு. இல்லை நான் ஒன்றும் வாங்கிட்டு வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பாட்டுக்கு போயிட்டாங்க. அது எங்கள் இந்த பத்து நாளைக்கு முன்னாடி அப்பா கனவுல வந்தாங்க. வருவாங்க அம்மாவும் அப்பாவும் என் கனவுல அடிக்கடி வருவாங்க. அதாவது இது யாருக்குமே தெரியாது. இந்த இது என்னென்னா வந்து அப்பா வந்து சோப்பு போட்டே குளிச்சது கிடையாது. அவர் லைஃப் லாங் சோப்பே எந்த சோப்பும் கிடையாது. அப்போ வெது வெதுன்னு தண்ணி இருக்கும், அதில் தான் குளிச்சுட்டு வருவாங்க. அது என்ன அப்பா பச்சை தண்ணியில் குளிக்க மாட்டாங்க. வெது வெதுன்னு தண்ணி அம்மா வந்து கத்திட்டு போவாங்க. அந்த சுடு தண்ணி நீங்கள் உங்களுக்கு வைக்கிற சுடு தண்ணியிலே ஈ விழுந்து எந்திரிச்சு ஓடும் அப்படின்னு திட்டிகிட்டே போவாங்க. அவ்வளோ சூடே இல்லை, இது என்னத்தை இதில் குளிக்கிறீங்கன்னு கத்திட்டு போவாங்க. அந்த மாதிரி வெது வெதுன்னு தண்ணியில் வெறும்னு அப்பா உடம்பு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்பா இன்ன கடைசி வரைக்கும் அப்பா சோப்பே போட்டது கிடையாது. முகத்துக்கு உடம்புக்கு எதுக்குமே சோப் போட்டது கிடையாது. ஷாம்பு தலைக்கு ஷாம்பு போடுவாங்க, அது போடுவாங்க. முகத்துக்கு சோப்பு உடம்புக்கு சோப் போட்டதே கிடையாது. அப்புறம் பவுட்ருன்னா யாட்லி பவுட்ரு, யாட்லி மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, அது யூஸ் பண்ணிப்பாங்க. தெரியல, ஆனால் ஒரு ஸ்மெல் வராது அப்பா மேலே இருந்து. அந்த தெய்வத்தோட அருள் இருந்ததுன்னா அந்த மாதிரி வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு வாசனை வராது அப்பா மேலே. ஒரு வேர்வை வாசனையே வந்தது கிடையாது. நானும் பார்த்தா எல்லா இன்டர்வியூ யாருமே சொல்லலை, நானும் சொல்லணும்னு வச்சுருந்தேன். அதாவது வீட்டில் வந்து நாங்கள் 14 பேரில் நான் தான் சுமாராக படிப்பேன். அதனால் வந்து எல்லோரும் வந்து இப்போ எங்கள் பெரியம்மா வீட்டில் அவங்க தனியாக இருந்தாங்க. எங்கள் வீட்டில் இருக்கும் போது அந்த 7-6 பேரும் சேர்ந்து என்னை வந்து டீஸ் பண்ணுவாங்க. நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லி அப்பாட்ட போய் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவள் ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி அப்பா என்ன செஞ்சாங்க. எல்லாருக்கும் 1 ரூபா கொடுத்தாங்க, எனக்கு 1 பைசா கொடுத்தாங்க. நான் கோபமாக வந்து அந்த 1 பைசா தூக்கி போட்டு நான் பாட்டுக்கு அப்பா ஏத்தாப்புல இல்லை வெளியில் தூக்கி போட்டு கோபமாக வந்து நான் வெளியில் உட்காந்துட்டேன். அப்பாவுக்கு இது தெரியாது வெளியில் என்ன நடந்ததுன்னு. நான் வெளில போட்டு வந்து உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்பா ஒரு அரை மணி நேரம் கழித்து என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு இந்தா 10 ரூபா அப்படின்னாங்க. சொன்னேன் நான் எல்லாம் ஓன் கற்றுச்சு. ஃபெயில் ஆனவளுக்கு 10 ரூபா கொடுக்குறேன். இவ்வளோ நேரம் அந்த பொண்ணு பொறுமையாக இருந்ததில் அதுக்காக தான் 10 ரூபா அப்படின்னா. அதனால் ஃபெயில் ஆனாலாம் வந்து அப்பா சொல்லுவாங்க, பரவாயில்லப்பா பெஞ்சு தேஞ்சாலும் தேயிலன்னு நினைக்கிறேன், தேஞ்சதுக்கப்புறம் நீ எந்திரிச்சு வரலாம் விடு அப்படின்னா. திட்ட மாட்டாங்க, ஃபெயில் ஆச்சுன்னா திட்டவே மாட்டாங்க. அது வரல விட்டுரு என்ன பண்ண முடியும் அப்படின்வாங்க. அதனால் நாங்கள் 5 பொண்ணுமே டிகிரி கிடையாது. எங்கள் பெரிய அக்கா வந்து எஸ்எல்சி படிச்சுருக்காங்க அவ்வளோதான். மற்ற எல்லாருமே 9th, 7th, 10th இதோட சரி.
எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க. பெரியம்மா வீட்லேயும் வந்து ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் இருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து பெரிய அண்ணன் வந்து பிஏபிஎல், ரெண்டாவது அண்ணன் வந்து டென்டிஸ்ட்டு, மூணாவது அண்ணன் டபுள்எம்ஏ, நாலாவது அண்ணன் அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி பிஎஸ்சி, நான் அந்த தம்பி வந்து பிஏபிஎல். படிப்பே ஏறலையா அப்புறம் என்னதுக்கு அது? மற்ற பொண்ணுலாம் வந்து இப்போ எங்கள் பெரியம்மா, எங்கள் அக்கா, இது பெரியக்கா, எங்கள் அக்கா எல்லாம் நல்லா படிப்பாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க படிக்கலான்ட்டு. என்னை விட்டா போதுன்னு வந்துட்டேன் நான். எனக்கு அப்போதுலேருந்தே சமையல் பயங்கர இன்ட்ரெஸ்ட். எனக்கு சமையல் அது பிடிக்கும். அதான் சொன்னேன், ஏன் நீங்களாம் வந்து பாட்டை எழுதலை உங்கள் அப்பா மாதிரி அப்படின்னாங்க. இப்போ சொல்லி சமையல் சொல்லி கொடுத்தா இப்போ நீங்கள் கூட பண்ணிடுவீங்க. ஆனால் பாட்டை எழுதுறது யாருனால முடியும்? சொல்லி கொடுத்தா கூட வராது. அது ஆண்டவனோட அருள், அது அவருக்கு கிடச்சது, எங்களுக்கு முடியாது இல்லை. அதனால நாங்கள் சமையலில் இறங்கிட்டோம். அப்பாவோட பிஏன்றதை விட அப்பா வந்து செட்டிநாடு பக்கம் போயிருக்கும் போது அந்த பையன், ஒரு சின்ன ஒரு பையன், அதாவது வந்து ஒரு நாலு அஞ்சாவது வாரம் படிக்கிற பையன் வந்து அப்பா கூட ஓடி வந்துட்டு நான் உங்களோடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அப்பா கூடவே வந்துட்டாங்க. அப்பா வந்து இல்லை இல்லை, அவங்க அப்பா அம்மாலாம் வந்து இந்த மாதிரி, அவங்க அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மாவும் ஒரு அண்ணன், ஒரு ரெண்டு அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க அவங்களுக்கு. அவங்க வந்து அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. அப்புறமா பார்த்தா இல்லை, நான் அப்பா கூட போயே ஆவேன்னு அந்த பையன் வந்துட்டான். வந்து அது வந்து அம்மா இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து அப்பா நம்ம பிள்ளைங்களோடய வளர்ட்டோம் விட்டுடு அப்படின்னாங்க. அவன் பேர் வசந்தன். அப்புறம் பார்த்தா எங்கள் அண்ணன் தம்பிங்களோடய, எங்கள் அண்ணனுங்களோடய ஸ்கூலுக்கெலாம் அமிச்சாங்க. அவன் படிக்கலை. அவன் அப்பா கூடவே ரொம்ப அட்டாச்சாக இருந்துட்டு அப்பாவுக்கு எடுத்து கொடுக்கறது பண்ணுறது எல்லாம் பண்ணி அப்படியே அப்பாவுக்கு பியவே ஆயிட்டான். அவன் வந்து ரொம்ப எழுத படிக்க தெரியாது. ஒரு நாள் அப்பா வந்து ஏதோ ஒரு ஷூட்டிங்க்காக வந்து சௌகர் ஜானகி நம்பரை, ஃபோன் நம்பரை எடு அப்படின்னு இருக்காங்க. அப்பா பார்த்தா அவன் இல்லை, அவன் வெளியில் போயிருந்தான். அதுக்காக எங்கள் அண்ணனை விட்டு எடுக்க சொன்னாங்க. எங்கள் அண்ணன் எஸ்ல தேடுது, எஸ்ல அந்த இதில் வந்து அவன் சௌகர் ஜானகி நம்பரே இல்லைப்பா அப்படின்னு. உடனே அவன் அப்பா சொன்னாங்க, எங்கே வச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்ததுக்கப்புறம் சௌகர் ஜானகி நம்பர் நான் அதில் தான் எழுதி வச்சுருக்கானே, நீங்கள் பார்க்கலையான்னு சொல்லிட்டு ஜெயிலில் இருந்து எடுத்தான் ஜவுகார் ஜானகி. அந்த அதே மாதிரி அவன் வந்து தங்கிறது வந்து ரூம்லாம் கிடையாது. அவன் அப்பா வீட்டில் வந்து அத்தனை ரூம்லாம் கிடையாது. அதனால் மாடிப்படி கீழே தான் தங்குவான். அவங்க வீட்டுக்கும் போக மாட்டான். அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக எங்கள் மெட்ராஸ்க்கு வந்துட்டாங்க. வந்து அவங்க வீட்டுக்கும் போக மாட்டான். அந்த மாடிப்படிக்கல் நாங்கள் மாடிப்படி மாதுன்னே கிண்டில் பண்ணுவோம். அவனை அங்கே தான் தங்கியிருப்பான். அங்கே வந்து எங்கள் வீட்டில் டாமின்னு ஒரு நாய் இருந்து ஒரு அந்த நாயும் அவங்களுடைய தான் தூங்கும். ஒரு நாள் அப்பா வந்து உள்ளே நுழையும் போது அப்பா ஃபஸ்ட்டு கேட்குறது வசந்தன் எங்கே, அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவை கேட்பாரு அம்மா எங்கேன்னு. அதில் வசந்தன் ரொம்ப பிடிக்கும் அவனை அப்பாவுக்கு. அப்போ வந்து வசந்தன் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. அம்மா சொன்னாங்க எனக்கு தெரில, எங்கேயோ வெளில போயிருக்கான்னு. அப்புறமா அப்பா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் மாடிப்படி கீழே வந்து அப்பா பார்த்துருக்காங்க. பார்த்தா அந்த டாமி வந்து ஒரு ஆறு குட்டி போட்டிருந்து குட்டி போடணும். அப்பா இல்லை, ஹை எல்லாமே வசந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி நிறைய அப்பாவோட அவனோட பயங்கர. அதே மாதிரி அப்பா வந்து அந்த வவ்வால் இருக்குல்ல, அதில் வந்து ரெண்டு வவ்வால் இருக்குது, பிணந்தண்ணி வவ்வால், பழந்தண்ணி வவ்வால்னு இருக்குது. அதில் வந்து பழந்தண்ணி வவ்வால் அப்பா போய் எங்கேயா போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வாடான்னு அப்பா சொன்னது என்னென்னா, கனித்தண்ணி வவ்வால் எங்கேயா கிடச்சதுன்னா வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. அவன் போய் கடை பூரா தின்னு இந்த தேடி பார்த்துருக்கான். அதாவது வந்து ஜாமீன் கடல்லே கிடைக்கலன்னு ஒரு ஜோக் சொன்ன மாதிரி இவன் எங்கே எல்லாமே தேடி பார்த்துட்டு வந்துட்டு கடைசியாக வந்து அப்பாட்ட வந்து கனித்தண்ணி வவ்வால் எங்கேயுமே கிடைக்கல, பழந்தண்ணி வவ்வால் தான் கிடைக்குதுன்னா. அப்பாவில் ரெண்டும் ஒன்று தான்டா கும்பிட்டு நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஞாபகம் வரல, ஞாபகம் வந்து இது நிறைய இருப்பாரு. அப்பா கூட பயங்கர ஜாலி. கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிச்சு சொல்லுங்க. மாமியார் ரொம்ப ஆசையாக சாப்பிட்டாங்க.